ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் சுகன்யா, ஸ்ரீ ஸ்கென்ஸ் அல்ட்ராசவுண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் ருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்களோட பிளாசண்ட்டை, அதாவது நஞ்சுப்பொடி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நார்மலாக ப்ரெக்னென்சி சமயத்தில் பிளாசண்டா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸோட, அது கர்ப்பப்பையோட மேல் பகுதியில் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் அது கீழ்ப்பகுதியில் இருக்குது, லோவர் செக்மெண்ட்டில் இருக்குது, இல்லை சர்விக்ஸை தொட்டுட்டு இருக்கு, இல்லை ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் தான் வந்து நம்ம பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம், லோ லைங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாசண்டா ப்ரீவியா நஞ்சுக்குடி கீழே இருக்கிறதுனால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. பிகாஸ் நஞ்சுக்குடி கீழே இருக்கிறதுனால நார்மலாக அவங்களாம் டெலிவரி பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ப்ளீடிங் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ அப் வச்சுக்கலாம். இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வாக்கிங் போகிறீங்க, ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. பிகாஸ் வந்து இதெல்லாம் குறைச்சிக்கும் போது உங்களுக்கு பிளாசண்டாலேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷனான ப்ளீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே குறையும். டோட்டல் பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. பிகாஸ் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லை. பட் மோஸ்ட் ப்ராப்ளி உங்களோட எக்ஸசை கம்மி பண்ணிட்டாலே போதும், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், பிளாசன்டாலேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியும். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். இந்த மாதிரி நஞ்சுக்கொடி கீழே இருக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ட்ராவல் நீங்கள் எதில் போனாலுமே நீங்கள் வந்து அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி தான் அந்த பிளாசண்டாக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை. நஞ்சுக்கொடி கீழே இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது கூட அதிக ஸ்ட்ரெயின் உங்களோட இடுப்பு மசில்ஸ்க்கு கொடுக்கறதுனால ப்ளீடிங் வரலாம். பிளாசண்டா ப்ரீவியானால அனிமியாங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட டயட்டை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து மூணு வேளையுமே கரெக்டாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அயன் ரிச் ஃபுட்டாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எது எதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம், அயன் டானிக்ஸ் வசரப் டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது அனிமியாங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. நெக்ஸ்ட், உங்களோட ஸ்லீப்பிங் போர்ஷன், நீங்கள் எப்படி தூங்குறீங்க அப்படிங்கிறது பாருங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி மூணு மாதத்துலலாம் வந்து நஞ்சுக்குடி கீழே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இஃப் இன் கேஸ் ஏழு மாதத்துக்கு மேலே பிளாசண்டாக இருக்குது கீழே, உங்களோட யூட்ரன் செக்மெண்ட்டில் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எப்படி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மோஸ்ட்டாக லெஃப்ட் சைட் படுத்துக்கோங்க, முட்டி கொஞ்சம் மடக்கி வச்ச மாதிரி படுத்துக்கோங்க. அப்படி படுக்கும்போது உங்களுக்கு அதிகமான அழுத்தம் வந்து அந்த பிளாசண்டால இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்பிங் போர்ஷன் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது பிளாசண்டாலேருந்து வரக்கூடிய ப்ளீடிங்கிறது கண்டிப்பாக குறையும். உங்கள் டாக்டர்ஸ் ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீடம் லேபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொல்லி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக ஷூராக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்டீராய்டு ஷார்ட்ஸ்னு சொல்லுவோம், இன்ஜெக்ஷன்ஸ் ஐஎம்ஆ போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக போய் செக்அப் பண்ணும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா ப்ரீவியானால ப்ரீடம் பர்த் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ப்ரீடம் லேபர்னா குறை பிரசவம், அந்த குறை பிரசவம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அவசியம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபியோட லங் மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ இஃப் இன் கேஸ் ப்ரீடம் ஆனால் கூட பேபியோட லங்ஸ் வந்து நல்லா மெச்சூரிட்டியோட இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான், மெச்சூரிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது நஞ்சு கொடினால, கீழேருந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிக ப்ளீடிங் இருக்குன்னு சொன்னாக்கா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கூட ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும். இந்த லோ லைங் பிளாசண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் 36-37 weeks டேர்ம் வரைக்குமே போஸ்ட்போன் பண்ணி பேபியை எடுக்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து பேபியை உள்ளே வச்சு பேபியோட க்ரோத் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் டெலிவரியே பண்ணுவோம். இந்த பிளாசண்டா ப்ரீவியாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இட் வில் ரிசால்வ் பை இட் செல்ஃப். மோஸ்ட்டாக வந்து 10 பேருக்கு இந்த நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 பேருக்கு நார்மலாகவே அது தானாகவே ரிசால்வ் ஆகி சரியாக போயிடுது. ஸோ இதை பற்றி அதிகம் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.